ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் யாருடைய மனசையும் காயப்படுத்தணும்னு சொல்லப்பட்ட தகவல்கள் இல்லை. ஜஸ்ட் இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கிராமம் இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாருக்கும் என்னென்ன ஞாபகம் வரும்? பச்சை பசல்னு வயல்கள், நாகரிகம் தெரிஞ்ச மக்கள், விவசாயம்னு எண்ண முடியாத எண்ணங்கள் நிறைய வரும். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கிராமத்துடைய தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. கசக்ஸ்தான் நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துடைய பேர் தான் கலச்சி. இந்த கிராமத்தில் உள்ள மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோ. நைட்டில் தூக்க வராமல் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் கூட தூங்காமல் இருக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்களாம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த இடத்துக்கு போன சில பேர் சொன்ன தகவல்கள் என்னென்னா, குறைஞ்சது ரெண்டு நாள் விடாமல் தூங்கினாங்களாம், கண் முழிக்கவே முடியலையாம். 2014 செப்டம்பர் மாதம் கலச்சி கிராமத்தில் இருக்கிற ஏராளமான குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாங்களாம். ஸ்கூலுக்கு போன முதல் நாளே எந்த காரணமும் இல்லாமல் எல்லாருமே தூங்கிட்டாங்களாம். இது எதனால் நடக்குதுன்றதை மெடிக்கல் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸால கூட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா. இதனால பெரிய ரிஸ்க் என்னன்னா, தூக்கத்தில் இருந்து போகிற அபாயமோ ஏற்படுமா. அந்த இடத்துல தூக்கத்தால பாதிக்கப்பட்டவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்ச பிறகு மெமரி லாஸ், தலை சுத்துறது, குமட்டுறதுன்னு பல அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறது நினைச்சு பார்த்த மக்கள் சில பேர் அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்களாம். அந்த இடத்துல ரேடியேஷன் லெவலை கூட செக் பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து அந்த இடத்த சோதனை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏதாச்சும் க்ளூ கிடைக்காதான்ற ஏக்கத்தில் தவிச்சிட்டு இருந்த சயின்டிஸ்ட் 2015 ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிக அளவிலான கார்பன் மோனாக்சைட் கேஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம்னு இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆஸ்டானா கசக்ஸ்தான் நாட்டுடைய தலைநகரம். ஆஸ்டானான்ற இடத்துல இருந்து மேற்கு திசையில 300 மைல் தூரத்தில் இருக்கிற கிராமம் தான் கலச்சி. கலச்சி கிராமத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை விக்டர் கசச்சன்கோன்றவர் சொல்லியிருக்காரு. 2014 கசச்சன்கோ ஒரு முறை அவருடைய மனைவியோடு மோட்டார் சைக்கிள்ல கலச்சி கிராமத்தை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. மயக்கத்துல இருந்து கண் வீழ்ச்ச கசச்சன்கோ திடீர்னு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கசச்சன்கோ மயங்கி விழுந்தது August 28, ஆனா அவர் கண் முயச்சது September 2. 4 மழக்கத்துல இருந்த கசஜன்கோ கண் முயச்சது ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த 4 கிட்டத்தட்ட கோமா கண்டிஷன்ல இருந்திருக்காரு. உடம்புல எந்த காயமும் ஏற்படலன்றதை உணர்றாரு. ஆனா ரொம்ப தலைவலி எடுக்க ஆரம்பிச்சுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ல பிளட் பிரஷர் அதிகமா இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. கலச்சி கிராமத்துல கசஜன்கோவுக்கு ஏற்பட்ட அந்த மயக்கம் கிட்டத்தட்ட 1.5 அவரை பாதிச்சுட்டே இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நடந்த அந்த கிராமத்துல இன்னமும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. 2017 மட்டுமே அந்த இடத்துடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 700 பேர். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சோவியத் ஈரான் சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் கலச்சி கிராமம் இருக்கிற இடத்துல ஒரு யுரேனியம் சுரங்கம் இருந்ததா சொல்றாங்க. அதை சரியா பராமரிக்காமலும் பயன்படுத்தாமலும் இருந்ததால இப்படிப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு காலகட்டத்தில் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்படின்னு நிறைய காரணங்களை சொன்னாலுமே கூட, கார்பன் மோனாக்சைட் கேஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்றது மட்டும் விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், கலச்சி கிராமத்தை பத்தி நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.